ஹலோ விவர்ஸ், ஐ எம் இன்ஜினியர் விமல் ஃப்ரம் டேட்டா பில்டர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸோட காஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸோட டீட்டெயில் ப்ளஸ் லேபர்ஸோட காஸ்ட், இந்த விஷயங்களை பற்றி நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்ல வர அந்த வியூ வந்து உங்களுக்கு புரியும். பேஸ்மெண்ட் வரைக்கும் வீடு கிட்ட 600 ஸ்கொயர் ஃபீட்லாம் 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எவ்வளோ செலவுங்கிறத நான் டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் சிவில் சம்மந்தமான வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 540 பேக்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரு பேக்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 வச்சுருக்கோம். ஸோ டோட்டல் இந்த 540 பேக்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 216000 வந்து நமக்கு வருது. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியாக்கு ஏரியா வந்து கண்டிப்பாக டிஃபர் வந்து ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளானுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு பிளானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபர் ஆகலாம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரேட் தான். இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் கூடவும் செய்யும், கம்மியாகவும் வந்து ஆகும். ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து வராது. ஓகேவா? வாங்க இப்போ நெக்ஸ்ட் மெட்டீரியலுக்கு போவோம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். நம்ம இந்த பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுகள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 24000 நம்பர்ஸ் வந்து நம்ம இந்த பில்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நாம் வந்துட்டு இந்த பில்டிங் பண்ணுறப்ப இருந்த அந்த ஒரு கல்லோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 750, அதாவது 7000 ரூபா. ஸோ நமக்கு வந்து 24000 நம்பர்ஸ் வந்து நம்ம கல் தேவைப்படுது. ஸோ டோட்டலாக இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180000 வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 20mm அக்ரிகேட், அதாவது முக்காஜல்லி. இது வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 யூனிட் வந்து தேவைப்படுது. இது டோட்டலாக இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55000 வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 40mm அக்ரிகேட், அதாவது 1.5 ஜல்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 5 யூனிட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு தேவைப்பட்டிருக்கு. இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17000 வந்து நமக்கு வருது. ரிவர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 25 யூனிட் வந்து நமக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒரு யூனிட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 வந்து ஆயிருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 150000 வந்து நமக்கு வந்திருக்கு. இதில் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பிரிக் ஒர்க், அதுக்கப்புறம் காங்கிரீட் ஒர்க், எல்லா ஒர்க்கும் நான் சேர்த்து சொல்ல வரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கம்பி. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 டன் வந்து தேவைப்படுது. ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா நம்ம வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 375000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பிக்கு மட்டுமே நமக்கு ஆகுது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 130000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர வேலைகள் மட்டும் ஆயிருக்கு. இந்த உட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின் டோர், அதுக்கப்புறம் மெயின் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டோர், ரூம் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் அந்த நம்ம விண்டோக்கு யூஸ் பண்ணுற அந்த தட்டி, ஸோ இந்த மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் வந்து நான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த எல்லா ஒர்க்குமே வந்து 130000 வந்து இந்த உட் ஒர்க், அதாவது இந்த மெட்டீரியலுக்கு, அதாவது இந்த மர வேலைகளுக்கு மட்டுமே வந்து ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். இந்த பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ரெண்டு மெட்டீரியல் சேர்த்து தான் ரேட்டு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 155000 வரைக்கும் நமக்கு இந்த பில்டிங் வந்து நமக்கு செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ், கிரானைட் அண்ட் கலப்பா. இந்த 3 ஸ்டோன் ஒர்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 80000 வந்து நமக்கு செலவாயிருக்கு இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு கிராவல். இந்த கிராவல் பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 25 யூனிட் தேவைப்பட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35000 வந்து நமக்கு செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல். ஸோ இந்த பெயிண்டிங் மெட்டீரியலுக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு 70000 வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு செலவாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அந்த கமெண்ட்ஸை பற்றி வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எதோட பண்ணுறாங்களோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் டெல்டா பில்டர்ஸ். பை பாய், சி யூ தென்.